ஆரியத்துக்கு எதிர் தான் திராவிடம், திராவிடர் அப்படிங்கிற சொல்லுன்னு. ஆனால் இப்போது ரீசெண்டாக வந்து ஹெச்ராஜா அவர்கள் வந்து தன்னையும் திராவிடன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மோடியும் திராவிடர் தான் அப்படின்னு சொன்னார். திராவிடம் என்ற கருத்தியலை உருவாக்கிய திரு கால்வெல்லுடைய கூற்றின்படி, அவருடைய நூலின்படி பார்த்தோம்னா ஹெச்ராஜா திராவிடர் தான். ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து தமிழர்களை ஏமாற்றக்கூடிய அந்த கருத்தியலை இன்றைக்கு அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். போராடக்கூடிய இயக்கத்தின் அடிப்படை பெயர் வந்து திராவிடம். அது வந்து ஒரு அரசியல் சொல். இது திராவிடத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக அரசியல் லாபங்களை அடையக்கூடியவர்களுக்கு அது அரசியல் சொல். ஏற்கனவே 90 விழுக்காடு அந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தின் மூலமாக நன்மை அடைந்தவர்கள் தெலுங்கர். காங்கிரஸுக்கு தலைவராக, அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக ஒரு தெலுங்கரை தான் கொண்டு வரணும்னு சொன்னார். பெரியார் தான் சாகர வரைக்கும் தனித்தமிழ்நாடு கேட்டு போராடிய ஒரே தலைவர். அவர் தான் தமிழ் தேசியத்திற்கே வழிகாட்டியாக இருந்தவர் அப்படிங்கிறாங்க. சென்னை என்பது இவர்களை பொறுத்தவரை தெலுங்கர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் திரு ஈவே ராமசாமி. 1938 அப்புறம் பெரியார் திராவிட நாடு கோரிக்கையை வலிமையாக முன்வச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் 1908 தனி ஆந்திரா கோரிக்கை அங்கே பேசப்பட்டுக்கிட்டு வருது. சென்னை மாகாண பார்ப்பனர்லாத சங்கத்திற்கு மாற்றாக காங்கிரஸில் வந்து ஒரு இயக்கத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு தமிழர்களுக்கும் சொல்லும்போது அவரை கொச்சைப்படுத்தி திராவிட நாடு திராவிடருக்கே என்று சொல்லி இல்லாத ஒரு கருத்தியலை கொண்டு வந்து உங்களுக்கு பல இடங்களில் வீடுகள் இருக்கா, அதோட மெயின்டெனன்ஸ் கஷ்டமாக இருக்கா, யாரை நம்பி வீட்டை ஒப்படைக்கிறது, சரியான டெனண்ட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு குழப்பமா? நீங்கள் நம்பிக்கையோடு அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7766-7000-8999-7600-8999. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உரையாடுறதுக்காக தமிழ்நாடு தமிழர்க்கே நூலின் ஆசிரியர் வழக்கறிஞர் திரு சக்திவேல் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம். இந்த தமிழரா திராவிடரா அப்படிங்கிற பிரச்சனை வந்து கடந்த காலமாக ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்து திராவிடன்னு சொல்லிட்டா பாப்பா உள்ளே வந்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் பல காலங்களாக அந்த வார்த்தையை பயன்படுத்தினவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆரியத்துக்கு எதிர் தான் திராவிடம், திராவிடர் அப்படிங்கிற சொல்லுன்னு. ஆனால் இப்போது ரீசெண்டாக வந்து ஹெச்ராஜா அவர்கள் வந்து தன்னையும் திராவிடன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மோடியும் திராவிடர் தான் அப்படின்னு சொன்னார். இது தொடர்பாக திராவிடர் தான் நாங்கள் அப்படின்னு சொன்னவங்கக்கிட்ட நம்ம கேள்வி எழுப்பும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிடம்ங்கிறது வந்து ஒரு நிலப்பரப்பும் கூட, இந்த நிலப்பரப்பில் வாழ்கிற பிராமணர்களாக இருந்தாலும் அவங்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திராவிடம் திராவிடர் அப்படிங்கிறது வந்து மரபினம், தமிழருங்கிறது வந்து தேசிய இனம் அப்படிங்கிறாங்க. திராவிடர்னு உண்மையிலே ஒரு மரபினம் இருக்குதா? அதாவது பல கேள்விகளை நீங்கள் உள்ளடக்கி ஒரே கேள்வியாக கேட்டிருக்கீங்க. அதில் முதல் கேள்வி, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு எச் ராஜா அவர் திராவிடரா என்ற ஒரு கேள்வி ஒன்று வச்சுருக்கீங்க. திராவிடம் என்ற கருத்தியலை உருவாக்கிய திரு கால்வெல்லுடைய கூற்றின்படி, அவருடைய நூலின்படி பார்த்தோம்னா எச் ராஜா திராவிடர் தான். ஏனென்றால் திரு கால்வெல் அவர்கள் ஆரியர்களுக்கு முன்பாக மத்திய கிழக்கு ஆசிய பகுதிகளிலிருந்து கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள் தான் திராவிடர்கள் என்று சொல்கிறார். அவர் நூல்லே ரொம்ப குறிப்பிட்டு வேற இருக்காரு, திராவிடர்களுடைய நிறம், திராவிடர்களுடைய உடற்கூறு இவை அத்துணையும் ஆரியர்களுடைய நிறம் உடற்கூறுகளோடு ஒருங்கிணைந்து செல்கிறது என்பதை அவருடைய நூலில் வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ திரு கால்வெல் அவர்களுடைய கூற்றை வைத்து பார்த்தால், ஆரியர்களும் திராவிடர்களும் மத்திய கிழக்காசிய பகுதிகளிலிருந்து அவர்கள் வந்து கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்தவர்கள், அதில் வந்து ஆரியர்களுக்கு முன்பாக வந்தவர்கள் திராவிடர்கள் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார். அதற்கு துணையாக வந்து பிராகி அவர் அந்த மொழியினம் திராவிட மொழியினத்தை சார்ந்தது என்று சொல்கிறார். இந்த வகையில் பார்க்கும்போது திரு ஹெச் ராஜா திராவிடர் தான், அதில் நம்ம வந்து மாற்றுக்கிறதுக்கு முடியாது. ஆனால்
திரு ஹெச் ராஜா சொல்லக்கூடிய திரு மோடி அவர்கள் வந்து திராவிடரா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறி ஒன்று தான். எனவே திரு ஹெச் ராஜா ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து தமிழர்களை ஏமாற்றக்கூடிய அந்த கருத்தியலை இன்றைக்கு அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். திராவிடம் வந்து சார்ந்தவர்கள் வந்து வேண்டும் மறுக்கலாம், ஆனால் உண்மையிலேயே தானும் வந்து திராவிடன் என்று சொல்வதன் மூலமாக ஆரியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழர்கள் பொறுத்தவரை அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக இணைவார்கள் என்று நாம் கூறி வருவதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் திரு ஹெச் ராஜா. ஏன்னா அவர் உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளவில்லை என்றாலும் மத்திய கிழக்காசிய பகுதியிலிருந்து கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள் அத்துணை பேரும் ஒன்று ஆரியர் அல்லது திராவிடர், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தால் வந்திருக்காங்க. அது ஏன் நம்ம பிரித்து பார்க்கணும்? நான் சொல்கிறேன் ரெண்டும் ஒன்றும் ஒரே பகுதி தான், அது ஆரியர் என்றாலும் திராவிடர் என்றாலும் ஒன்று தான். ஆனால் அந்த வகையில் திரு ஹெச் ராஜா ஆரியராகவும் வருவார் திராவிடராகவும் அவர் வருவார். இரண்டாவது வந்து உங்களுடைய கேள்வியில் வந்து இருக்கக்கூடியது திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து தமிழர்கள் வந்து இனம் வந்து மரபினம் வந்து திராவிட மரபினத்தை சார்ந்தது, தமிழர் தேசிய இனம் வேறு என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த வகையில் வந்து திரு தொல் திருமாவளவன் நம்ம பாராட்டலாம். ஒரு திராவிடர்களுடைய என்று சொல்லக்கூடியவர்களுடைய இடத்துல மையத்தில் இருந்து கொண்டே அவர் இன்றைக்கு என்ன சொல்கிறாரு, தமிழர்களுடைய தேசிய இனம் வேறு என்று நாம் தமிழர்கள் சொல்லி வந்ததை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கார். அந்த வகையில் அவர் பாராட்டுகிறோம். ஆனால் அந்த மரபினத்திற்கும் தேசிய இனத்திற்கும்குரிய வேறுபாடு அதை புரியாத காரணத்தினால அல்லது அதை பற்றிய தெளிவான அந்த பார்வை அவருக்கு இல்லாத காரணத்தினால அவர் ஒரு மாறுபட்ட குழப்ப நிலையில் தான் இந்த இதை சொல்லியிருக்கிறார். தேசிய இனம் என்பது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100-120 ஆண்டுகளாகத்தான் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் ரஷ்யாவை ஆட்சி செய்த பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த ஸ்டாலின் தான் வந்து அதை வந்து உறுதிப்படுத்தினர். அது வந்து ஒரு மொழி இருக்க வேண்டும், அதை தொடர்ச்சியாக நிலப்பரப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேச வேண்டும், அவர்களுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்க வேண்டும், அந்த வரலாற்று பின்னணிகளின் அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பொருளாதார பண்பாட்டு உருவகம் அங்கே ஏற்பட்டிருக்க வேண்டும், இதெல்லாம் இணைந்தது தான் ஒரு தேசிய இனத்தினுடைய கூறுகள் என்று சொல்கிறார். அந்த கூறுகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தேசிய இனம். அந்த வகையில் தமிழ் தேசிய இனம் என்பது இருக்கிறது. சில பேர் கூட சொல்லலாம் இது வேறு வேறு நாடுகள் இருந்ததுன்னு சொல்லலாம். தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய இளம்புரணர் வந்து 7வது நூற்றாண்டிலே சொல்லியிருக்காரு. அவர் வந்து நம் நாடு எது எனில் தமிழ்நாடு என்க. அப்போ பல நாடுகள் இருந்துச்சு, சேர சோழ பாண்டியர்கள் பல இன்னும் நாடுகள்லாம் இருந்தது தமிழகத்தில். இருந்தாலும் கூட நாடுனா நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான். வடவேங்கடம் முதல் தென்குமரி ஆயிடை நல்கூரும் தமிழ் உலகம் தான். இதில் இருக்கவங்க அத்தனை பேரும் இந்த தமிழ் தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் தான். அந்த திரு ஸ்டாலின் அவர்களுடைய தேசிய இன கருத்தின்படி பார்த்தாலும் கூட அதுதான் உண்மை. இப்போ மரபினம் என்று ஒரு கருத்து இருக்குது, இருக்கிறது அது மரபினங்கிறது ஒரு கருத்து இருந்தது. அந்த மரபின கருத்து 1750களில் ஜெர்மனுடைய சார்ந்த அந்த மரபின ஆராய்ச்சியாளர்கள் மானுடவியல் ஆராய்ச்சியாளர்கள் தான் அதை உருவாக்குனாங்க. அது ஏறக்குறைய 2வது நூற்றாண்டு உலகப்போர் வரைக்கும் இருந்தது உண்மை தான். அந்த அடிப்படையில் தான் வந்து ஆரிய கருத்தியலே வலுப்பெற்றது. அதற்கு பிறகு அந்த கருத்தியல் இல்லாமல் இருந்தது. மரபினத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடியது வந்து ஒன்று நிறம், இன்னொன்று உடற்கூறுகள். இந்த அந்த நிறம் உடற்கூறுகள் அடிப்படையில் தான் மனித இனம் பிரிக்கப்பட்டிருந்தது, இந்த வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. மேற்படியாக பார்க்கும்போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெள்ளை இனத்தவர்கள் கக்காஷியன் என்று சொல்லக்கூடியவர்கள், அதே போல் வந்து மஞ்சள் இனத்தவர்கள் மங்கோலிய இனத்தை சார்ந்தவர்கள், நியூக்ரைட் கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள், இல்லைன்னா எத்தியோப்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருந்துச்சு மலேயன் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க பழுப்பு இனத்தை சார்ந்தவர்கள் இருந்தாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நெடுங்காலம் வந்து மங்கோலியன் அந்த இதில் தான் வைத்திருந்தார்கள், மஞ்சள் இனத்தில் தான் வைத்திருந்தாங்க. அதற்கு பிறகு வந்து நம்ம வந்து ஆஸ்ட்ரோ ஆண்ட்ராய்ட் அந்த இதில் புதிய கண்டுபிடிப்பாக வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு 2வது உலகப் போருக்கு பிறகு அது பெரிய அளவில் அது ஏற்கப்படவில்லை. ஒருவேளை திரு திருமாவளவன் சொல்லக்கூடிய அந்த மரபினம் அதைத்தான் குறிப்பிடுகிறார் என்றால் அதில் வந்து நிறம் மட்டும் கிடையாது, மனிதனுடைய மண்டையோடு முகத்தினுடைய அந்த
அதனுடைய வடிவமைப்பு, மண்டையோட்டினுடைய நீள, குறுக்கு வெட்டு, இது மூக்கு, கன்னத்தினுடைய அளவு, இதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் அந்த மரபினத்தை முடிவு செய்வார்கள். அப்படி அந்த மரபினத்தை முடிவு செய்யும்போது தமிழர்கள் என்பவர்கள் தனியினமா அல்லது திராவிட மரபினத்துக்குள் வருவார்களா என்றால், இதற்கு வந்து பொருள் இது பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இல்லை, 1905 திரு தங்ஸ்டன் என்பவர் எழுதிய குளங்களும் குடிகளும், தென்னிந்தியாவுடைய குளங்களும் குடிகளும் ஒரு நூல் எழுதி வந்திருக்காங்க. மிகப்பெரிய ஆராய்ச்சி, தென்னிந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து அதுக்கு ஒரு முன்னுரை எழுதுறாரு. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சமுதாயத்தை பற்றி அவங்களுக்கு தகவல் வேண்டுமென்றாலும் அது வந்து பெரும்பாலும் உண்மையாக இருப்பான். ஓரளவு அவருடைய கருத்துக்கள் சேர்ந்துக்கப்பட்டிருக்கலாம். ஏறக்குறைய 90% சரியாக தான் இருப்பான். அதில் அவர் முன்னுரை எழுதுகிறார். அந்த முன்னுரையில் அவர் சொல்கிறாரு, தென்னிந்தியாவினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், தென்னிந்தியாவினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தென்னிந்தியாவின் வடபகுதியில் இருக்கக்கூடிய மக்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அது எந்த அடிப்படையில்? நிறம், மண்டை ஓட்டினுடைய அந்த நீல அகல வெட்டு தோற்றம், கன்னங்கள், கண்கள், இவற்றையெல்லாம் வைத்து அவர் வந்து முடிவு செய்கிறாரு. அவர் சொல்லுவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்களும் மலையாளிகளும் தென்னிந்தியாவின் தென்கோடி, அவர்கள் முற்றிலும் வேறுபட்ட உடற்கூறுகளை கொண்டவர்கள். யார்கிட்டருந்து? தெலுங்கு, கன்னடத்திலிருந்து தெளிவாக எழுதியிருக்கிறார். தென்னிந்திய குளங்களும் குடிகளும் என்ற அந்த நூலில் வந்து ரொம்ப தெளிவாக அவர் எழுதியிருக்கிறார். அப்போ அந்த மரபினம் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையை வைத்து பார்த்தாலும் கூட தமிழர்கள் வந்து உறுதியாக முற்றிலும் வேறுபட்ட இதிலேருந்து இருக்காங்க. எங்கே? தெலுங்கு, கன்னடத்துலேருந்து இருக்காங்க. தெலுங்கு, கன்னடத்துலேருந்து வேறுபட்டு இருக்கும்போது அவங்க எப்படி திராவிடத்தில் வர முடியும்? இன்றைக்கு மலையாளிகளும் தமிழர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒரு வரலாற்று பூர்வமான அடிப்படை இருக்குது. மலையாளிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். 700 ஆண்டுகளாகத்தான் மலையாளம் வந்தது. அதுக்கு முன்பு நாங்கள் தமிழர்கள். இன்னும் சொல்லப்போனால் மலையாளம் என்பது கொடுந்தமிழ் தான், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாது, அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். 700 ஆண்டுகளுக்கு காலமாக தான் வந்து மலையாளமே வந்தது. எங்களுடைய இதற்கு முன்பு எங்களுடைய மூத்த மொழி என்று சொன்னால் அது தமிழ் தான், அவங்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். வரலாற்று ரீதியாக சேர சோழ பாண்டியர்கள் நடந்ததுக்கான இது இருக்கிறது, சான்றுகள் இருக்கிறது. அப்போ தமிழர்களும் தெலுங்கர்களும் ஒரே இதில் தான் வர்றாங்க. தமிழர்களும் மலையாளிகளும் ஒன்றாக வர்றாங்க. தெலுங்கர்களும் கன்னடர்களும் முற்றிலும் வேறுபட்ட உடற்கூறுகள், நிறமைப்புக்கள், மொழியும் வேறுபட்டிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த தமிழர்களினுடைய அந்த மரபினத்திலே அவர்கள் வரமாட்டார்கள். அப்படி வராத ஒரு நிலையில் இவர்கள் அத்தனை பேரையும் இணைத்து திராவிட மரபினம் என்று சொன்னால், இப்போ பிராகி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பலூச் பகுதியில் இருக்கக்கூடிய பிராகி மொழியை பேசக்கூடியவர்களும் திராவிடம்தான். அப்போ அந்த திராவிடர்கள் அவர்களுடைய மொழி வேறு, நிறம் வேறு, உடற்கூறு வேறு. அப்போ அவர்கள் வந்து நீங்கள் எந்த மரபினத்தில் வைப்பீங்க? திராவிட இனம் என்றால் அது ஒரு மரபினம் என்றால் இந்த திராவிடத்திற்கு ஆளுகைக்கு உள்ளே வரக்கூடிய அத்துணை மக்களினுடைய அந்த மரபின கூறுகள் ஒன்றாகத்தான் இருக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள், பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வேற வேற அப்படின்லாம் சொல்ல முடியாது. எனவே அந்த வகையில் பார்க்கும்போது மரபினம் என்று திராவிட மரபினம் என்று ஒன்று கிடையாது. முதல்ல சரி, தமிழர்கள் அந்த திராவிட மரபினத்தில் வரமாட்டாங்க. இப்போ இப்போ இருக்கக்கூடிய சமீப காலத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த அவங்க கூட இனம்னா என்னன்னு சொல்கிறாங்க. அவங்க எத்தினிசிட்டின்னு ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அவங்க அதுக்கு வந்து நீங்கள் நேரடி தமிழ் சொல் பண்ணிங்கன்னா இனம் இல்லைன்னா தேசிய இனம், மரபினம், இதெல்லாம் கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ அவர்கள் கூட மொழியை தான் வந்து அடிப்படையாக வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த இனம் என்ற ஒரு பார்வையை பார்த்தால மொழி என்பது தான் முதல்ல அடிப்படையாக இருக்கிறது. அப்படி அந்த அடிப்படையாக இருக்கிறது திராவிடத்திற்கு மொழி கிடையாது. சரி, எனக்கு அந்த வகையில் திரு திருமாவளவன் அறியாமல் புரியாமல் தெளிவடையாமல் தான் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் செயல்களுக்காக ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். அது தவறான கருத்து, ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. சரி, இது திராவிடங்கிறது மரபினம் அப்படிங்கிறத தாண்டி சமீப காலமாக வேற ஒரு கூற்றும் வைக்கப்படுது. திராவிடம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் சொல், அதாவது இங்கே ஆரியர்கள் அல்லாத மக்களின் உரிமைகளுக்காக
போராடக்கூடிய இயக்கத்தின் அடிப்படை பெயர் வந்து திராவிடம், அது வந்து ஒரு அரசியல் சொல் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? திராவிடங்கிறது அரசியல் சொல்லா? மரபினம்னு கேட்டோம், அது இல்லைன்னுட்டீங்க, அப்போ இது ஒரு அரசியல் சொல்லா? இது திராவிடத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக அரசியல் லாபங்களை அடையக்கூடியவர்களுக்கு அது அரசியல் சொல். ஆனால் திராவிடத்தை பயன்படுத்தி அவர்கள் அடையக்கூடிய அந்த அரசியல் லாபங்கள் என்பவை திராவிடத்துக்கு எதிராக அல்லது திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளாத அல்லது திராவிடத்தை சாராத, உண்மையிலேயே சாராத தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் அது ஒரு நேர் எதிர் சொல்லது. எனவே இது வந்து அவர்கள் பயன்படுத்தக்கூடிய விதம் கூட, திராவிடம் என்பதை பயன்படுத்தக்கூடிய செயல் கூட ஒரு அரசியல் காரணங்களுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. அதில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட திராவிடம் என்று சொல்கிறார்கள், அது உண்மைதான். திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட இப்போ சொல்கிறாரு, தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் தான் வந்து ஆட்சி செய்ய முடியும் என்று சொல்கிறார். திரு செங்கோட்டையன் அமைச்சரெல்லாம் இருந்தவர், ரொம்ப காலம் அரசியல்லாம் இருக்கார். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் யாரும் இந்த கருத்தியல்களை ஒழுங்காக படிப்பது கிடையாது, புரிந்து கொள்வதும் கிடையாது, அறிந்து கொள்வதும் கிடையாது. அவர்கள் வந்து இந்த மானிட அந்த மனித செயல்பாடுகளில் எண்ணங்களில் வந்து ஆள் மனத்தில் வந்து பதியக்கூடிய ஒன்றை அதை வைத்துக்கொண்டு சொல்கிறாங்க. அவங்க நெடுங்காலமாக வந்து அந்த திராவிட என்று சொல்லக்கூடிய அந்த அரசியலில் இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்களுடைய ஆள் மனதில் திராவிடம் என்பது தங்கி போயிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறாங்களே தவிர அதை புரிந்து அறிந்து அவர்கள் சொல்வது கிடையாது, அது உறுதியாக சொல்லலாம். இப்போ திராவிடத்தை வந்து அவர்களுக்கு எந்த வகையில் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்தால், இப்போ நீதி கட்சியினுடைய ஆட்சி வந்தபோது அப்போ திராவிட சொல் வந்து அவ்வளோ பெரிய இது கிடையாது, நீதி கட்சியினுடைய ஆட்சி. ஆனால் நீதி கட்சி வந்து ஆட்சிக்கு வந்ததே கூட வந்து அவர்கள் திராவிடத்தையோ அல்லது வேறு எதையுமே வைத்து வரவில்லை. அன்றைக்கு பெரிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி போட்டியிடவில்லை, 1920 போட்டி போடல, அதற்கு பிறகு 20 தேர்தலையும் அவங்க போட்டி போடல. அது சுயராஜ்ய கட்சி, காங்கிரஸ் அந்த சுயராஜ்ய கட்சி 1926 போட்டி போட்டபோது தோற்றுவிட்டார்கள், மீண்டும் அவர்கள் வெற்றி பெறவே இல்லை அவங்க. எனவே அவர்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய யாருமே வந்து பெரிய அதிகளோடு ஒரு எந்த கருத்தியலும் முன்வைக்கவில்லை. அவர்கள் வந்து பார்ப்பனர் அல்லாத என்ற ஒரு கருத்தியலை முன்வைத்து அவங்க அரசியல் லாபம் அடைஞ்சாங்க. ஆனால் அப்படி அரசியல் லாபம் அடைந்தவர்கள் யார் என்று பார்த்தால் அதிகமாக தெலுங்கர்கள் தான். ஏறக்குறைய 90% அந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தின் மூலமாக நன்மை அடைந்தவர்கள் தெலுங்கர்கள். அப்போ அவர்களுடைய ஏற்றம் என்பது 1936 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும்போது முழுமையாக அந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கம்ன்றத தெலுங்கர்களுடைய இயக்கம் துடைத்தெடுக்கப்படுகிறது, தோல்வி, மிகப்பெரிய தோல்வி அடைகிறது. இப்போ அந்த நேரத்தில் வேறு ஒரு கருத்தியல் தேவைப்படுகிறது. இப்போ பார்ப்பனர்லாத இயக்கத்தினுடைய அந்த கருத்தியல் எடுபடாது, முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அந்த கருத்தியலை வலிந்து திணிப்பதற்காகவும் தோற்று போன அந்த தெலுங்கு இனத்தினுடைய அந்த கோட்பாடுகளின் தலைவர்களை மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்கும் ஒரு சாயம் பூசப்பட்ட ஒரு அரசியல் கொள்கை அவளுக்கு தேவைப்படுகிறது. அந்த வகையில் தான் வந்து திராவிடத்தை வந்து திரு ஈவே ராமசாமி அவர்கள் முதன் முதல் 1938 தான் அவர் வந்து அதை தேர்ந்தெடுக்கப்படுறார். நீதி கட்சியே சாராதவர், நீதி கட்சியிலேயே இல்லாதவர், அதே நீதி கட்சியில் தலைவருக்கு போட்டியிட்டு கொண்டிருக்க போட்டி விட்டு பலமுறை தோல்வியடைந்த திரு P.T. Rajan இப்பொழுது இருக்கிற அமைச்சர், அவருடைய தாத்தா, அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் அந்த இயக்கத்தில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் கூட திரு ஈவே ராமசாமியை தான் வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி தேர்ந்தெடுத்தோன்னே அவர் உருவாக்கிய இந்த பொருள் தான் இந்த திராவிடம்ங்கிற சொல்ல வந்து பயன்படுத்தி, ஏனென்றால் தமிழர்களிடம் அரசியல் சென்று கொண்டிருக்கிறது, இந்த தமிழர்களிடத்தில் அரசியல் போவதை நிறுத்தணும்னா அது காங்கிரஸ் இயக்கம் அந்த வெற்றி பெற்றது கூட தமிழர்களுடைய இயக்கமாக தான் அது பார்க்கப்பட்டது. காங்கிரஸ் இயக்கத்தில் வந்து வெற்றி அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வந்து இது அரசியலை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக திராவிடத்தை முன்வைத்து தொடர்ந்து அவர் பண்ணுறாரு. அப்போ 1938 நடைபெற்ற அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் வழியாக, ஏன்னா இந்தியா வந்து காங்கிரஸ் கட்சி தான் வந்து திணிக்க முயற்சி செய்தது என்ற எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது. அப்போ அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கும் அவர்களை தங்களிடத்திலே கொண்டு வந்து தங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டவர்களாக அவர்களை மாற்றுவதற்கும் அவர்களுக்கு ஒரு கருத்தியல் தேவைப்பட்டது. இப்போ அந்த கருத்தியல் தான் அவங்க திராவிடத்தை அவர்கள் முன்வைத்து அவர் கொண்டு செல்கிறார்.
அந்த வகையில் அந்த திராவிடத்தை முன்வைத்து கொண்டு சொன்னது திராவிட இயக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அதாவது அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணங்கிறது தமிழ் பகுதிகள் மட்டும் இல்லாமல் பிற பகுதிகள் இருந்துச்சு, தெலுங்கு கன்னட பகுதிகளாக இருந்துச்சு, மலையாள பகுதிகள் இருந்தது. அங்கெல்லாம் அவங்க இது பண்ண முடியல அவங்களால். இந்த தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களை ஒருங்கிணைப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தினாங்க இந்த திராவிட சொல்ல. அது வந்து தொடர்ந்து அவர்கள் வந்தது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1957-8 வந்து ஒரு நிகழ்வு நடந்தது. இது நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது, எல்லாத்தையும் ஒன்றிணைந்து தான் பார்க்க முடியும். அப்போ வந்து திராவிட கழகத்தை கலைத்து விட்டு, இந்த திராவிட கழகத்தை கலைத்து விட்டு நாங்கள் எல்லோரும் போய் காங்கிரஸில் சேருங்கன்னு சொல்கிறது. அப்போ வெளிவராத ஒரு தகவல் அல்லது அதை ஆராய்ந்து பார்க்காத ஒரு தகவல், அப்பொழுது காங்கிரஸ் இருப்பவர்களிடம் அவர் போட்ட ஒரே ஒரு நிபந்தனை, காங்கிரஸுக்கு தலைவராக, அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக ஒரு தெலுங்கரை தான் கொண்டு வரணும்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் வந்து எல்லோரும் பிரிஞ்சு போய் பண்ணுறோம். அதற்கு பிறகு தான் தெலுங்கர்களுடைய அதுக்கு மீண்டும் காங்கிரஸில் வருகிறது, அதற்கு முன்பு கிடையாது. இப்போ எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது அப்போ அதுவும் கூட அந்த காங்கிரஸ் இயக்கம் கூட பார்த்திங்கன்னா 67 தோல்வியை சந்திக்கிறது. 67 சந்திக்கிறது, 67 தான் வந்து அந்த நேரத்தில் ஏற்பட்ட எழுச்சி கிடையாது. தொடர்ந்து 52 பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இயக்கம் 52, 57, 62 அந்த மூன்று தேர்தல்களிலும் முதல் தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட குறைவான வாக்குகளை பெற்று வருகிறது. அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு மாற்று சக்தி தேவைப்படுகிறது. அப்படி மாற்று சக்தி தேவைப்படும்போது, அப்போ அது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாற்று சக்தியாக இருக்கும்போது, அதற்கு அவர்கள் அந்த திராவிடத்தை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் இந்த திராவிட கருத்தியல் அவர்கள் அரசியல் ரீதியாக பயன்படுத்தி வந்தார்களே தவிர 67 தேர்தலில் அவர்கள் முதன்மைப்படுத்தப்படவில்லை. திரு சி என் அண்ணாதுரை இருக்கும் வரை அவர்கள் முதன்மைப்படுத்தப்படவில்லை. ஆனால் திரு சி என் மன்னாதுரை மறைவுக்கு பிறகு பதவி பொறுப்பு ஏற்ற திரு மு கருணாநிதி அவர்கள் திட்டமிட்டு, ஏனென்றால் திரு சி என் அண்ணாதுரை அவர்கள் உறுதியாக அந்த தலைமையில் வந்து சில பேர் அவர் கூட வந்து தெலுங்கு இனத்தை சார்ந்தவர் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர் அந்த திராவிட முன்னேற்றக்கூடிய தலைமையில் முழுக்க முழுக்க தன்னுடைய சொந்த சமுதாயத்தை சார்ந்த தமிழர்களை தான் வைத்திருந்தார். யாரும் மறுக்கவே முடியாது. இதை உடைக்க வேண்டும் என்ற எண்ணம் அன்றைக்கு இருந்த திரு ஆட்சி, அவருக்கு பின்பு ஆட்சிக்கு வந்த திரு மு கருணாநிதிக்கும், அதே மாதிரி திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவருக்கு துணையாக இருந்தவர் இருவருக்கும், ரெண்டு பேரும் வந்து தமிழர்கள் கிடையாது. அப்போ அவர்களுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த எண்ணத்தினுடைய வழியாக திராவிட கருத்தியலை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றால் திரு சி என் அண்ணாதுரைக்கு மேலாக திரு ஈவே ராமசாமியை கொண்டு வந்து வைக்கிறார்கள். அதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு சி என் அண்ணாதுரை ஆட்சியில் கூட போய் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இதுதான் உங்களுக்கு கால்களில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னதோடு சரி, ஆனால் எந்த விதமான திரு ஈவே ராமசாமியினுடைய கருத்தியலையும் அவர் அங்கே செயல்படுத்தவில்லை. அவரே கூட சொல்லியிருக்காரு, இந்த கருத்து எல்லாம் வந்து நான் என்ன கருத்தியில் என்னுடைய தலைமை ஏற்றுக்கிறேன் சொல்லிங்க, கருத்தியலை செய்ய மாட்டேங்கிறீங்க என்ன. ஆனால் திரு மு கருணாநிதி அவர்கள் வந்த பிறகு அவரை முன்னிலைப்படுத்துகிறார், அவர் கருத்துக்களை செயல்படுத்த துணிகிறார், அவருடைய சிலைகளை திறக்கிறார், அவரை மிகப்பெரிய ஒரு உருவகப்படுத்தி திராவிட கருத்தியலை கொண்டு வந்து திணிக்கிறார். அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் ஆட்சியில் இருப்பதற்கு அது வழிவகை செய்யப்படுகிறது. எனவே திராவிடம் என்பது அவர்களுடைய நன்மைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் பார்வை. அதாவது இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், திராவிடம் என்பது தமிழகத்தில் இருக்கின்ற பிற மொழியாளர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக உருவாக்கி கொண்ட ஒரு அரசியல் சித்தாந்தம், குறிப்பாக தமிழகத்தில் வாழக்கூடிய தெலுங்கர்கள். ஆனால் எதிரணியில் இருக்கிறவங்க என்ன கேள்வியை வைக்கிறாங்கன்னா, பெரியார் தான் சாகர வரைக்கும் தனித்தமிழ்நாடு கேட்டு போராடிய ஒரே தலைவர், அவர் தான் தமிழ் தேசியத்திற்கே வழிகாட்டியாக இருந்தவர் அப்படிங்கிறாங்க. ஒரு பிறமொழியினரான பெரியார் அதை வந்து அவரே பல தடவை சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருந்தும் கூட அவர் ஒருத்தர் தான் தனித்தமிழ்நாடு கேட்டார். நீங்கள் என்னன்னா பிறமொழியாளர்களின் ஆதிக்கத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இந்த திராவிட அரசியலே முன்னெடுத்தார் அப்படிங்கிற சொல்கிறது பொருந்தாமல் இருக்கு இல்லையா? இல்லை, அதாவது அவர்கள் வைக்கக்கூடிய பார்வையிலிருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுவது இயற்கை தான். ஆனால் பார்வை வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திரு ஈவே ராமசாமி அவர்களுடைய பார்வை, அல்லது அவர் ஆசிரியராக இருந்து குடியரசு பத்திரிகையினுடைய வழியாக நம்முடைய பார்வை, அல்லது விடுதலை பத்திரிகையின் வழியாக நம்முடைய பார்வை, இப்படி பார்வை என்பது அவர்கள் இடத்திலிருந்து நம்முடைய பார்வையை பார்க்கும்போது சரியாகத்தான் தோணும். ஆனால்
தமிழ்நாட்டு அரசியல் என்பது வேறு பார்வை பார்க்கப்பட வேண்டும். அதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ 1938 வந்து மாபெரும் இந்திய எதிர்ப்பு அந்த போராட்டத்தினுடைய விளைவாக சீரணிய சென்னையில் நடந்த சீரமணி அரங்கத்தில் முதல் முதலாக தமிழ்நாடு தமிழருக்கேனும் அவர்தான் திரு ஈவே ராமசாமி தான் வழி சொன்னார், அதை வழிமொழிந்தார், மறைமொழி அடிக்கணும், நாவல சோமசுந்தர பாரதியும் சொல்லுவாங்க, அது உண்மை கிடையாது. அந்த கூட்டத்தில் கூட 1938 நடைபெற்ற செப்டம்பர் அந்த 11ஆம் தேதி நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கூட சீரணியில் கூட்டத்தில் கூட மறைமொழி அடிகள் தனித்தமிழ்நாடு கூறினார், நாவல சுந்தர சோமசுந்தர பாரதியார் தனித்தமிழ்நாடு கூறினார். அதில் பேசிய திரு ஈவே ராமசாமி தமிழ்நாடு அதாவது சென்னை மாகாணம் உள்ளடங்கிய தென்னிந்திய பகுதிகளை தனியாக பிரித்து டொமினியன் அந்தஸ்து உடைய ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு நாடாக பிரித்து தர வேண்டும் தான் சொன்னார். ஆனால் ஒரு வாரம் கழித்து தொடர்ந்து நீங்கள் வந்து அவருடைய செய்திகளும் அவருடைய பேச்சு ஒன்றாக இருக்கும், விடுதலைகளையும் குடியரசுலையும் வரக்கூடிய செய்திகள் வேறு மாதிரி இருக்கும். இதுதான் உண்மையாக அவர் பேசினது. ஆனால் ஒரு வாரம் கழித்து வந்திருக்கக்கூடிய குடியரசில் அவர்கள் என்ன எழுதுகிறார்கள் என்றால், இவர் தான் அதை வந்து முன்மொழிந்தது போல், மற்றவர்கள் வழிமொழிந்தது போல் அதில் சொல்லப்பட்டிருக்கு, அது கிடையாது, உண்மை கிடையாது. அப்படி தமிழ்நாடு தமிழ் இருக்கேன் அப்படின் சொல்லியிருந்தால் உடனே ஒரே ஒரு 1938 திராவிட நாடு திராவிட இருக்கே என்று ஏன் சொல்ல வேண்டும் அவர்? இப்படி திராவிட நாடு திராவிட இருக்கே என்று சொன்னது மட்டுமல்ல, தமிழ்நாடை தனியாக பிரித்து தமிழ்நாடு வேண்டும் என்று போராடியவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய விதமாக 1945 பேசியிருக்கிறார். அது கூட பரவாயில்லன்னு சொல்லலாம், அப்போல்லாம் வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி இருந்தது. 1947 பிறகு இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இந்த தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதிகளையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற போராட்டம் நடைபெற்ற போது அப்போ சென்னையை வந்து தமிழ்நாட்டோட இணைப்பதாக இல்லையாங்கிறது சென்னையை வந்து தெலுங்கர்கள் கேட்டாங்க. சென்னையை வந்து தமிழ்நாட்டோட இணைக்க வேண்டும் என்று தமிழர்கள் போராடிய போது சென்னை என்பது இவர்களை பொறுத்தவரை தெலுங்கர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் திரு ஈவே ராமசாமி. அதேபோல் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் தமிழ் பகுதிகளோடு இணைக்க வேண்டும், குறிப்பாக திருப்பதி திருத்தணி போன்றவெல்லாம் இணைக்கப்படும் போது, இது 1911 முடிவாகிவிட்டது, கிட்டத்தட்ட 30-35 பிறகு நீங்கள் வந்து சித்தூரை போய் கேட்குறீங்களே, அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது, அதில் கேட்பது நியாயமற்றது என்று அவர் சொன்னார். தனித்தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு எல்லைகளை பெருக்குவதற்காக உரிமைகளை கோரி போராடியவர்களை கொச்சைப்படுத்தினார் பிழைப்புவாதிகள் அவர்கள் சொன்னார். திரு மாப்போசி உள்ளிட்ட எல்லாரையும் வந்து அவர் அந்த மாதிரி தான் அவர் வந்து அவர் கொச்சைப்படுத்தினார். இறுதியாக 1955 இனிமேல் வந்து இந்தியாவில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு விட்டது என்பது நன்றாக உணர்ந்த பிறகு அவர் சொன்னது வந்து தனித்தமிழ்நாடு, இப்போ மீதம் இருக்கக்கூடிய அந்த தமிழகத்தையும் நான் திராவிடமாக பார்க்கிறேன்னார். அவர் ஒரு காலம் தனித்தமிழ்நாடு வந்து ஆதரிக்கல அவர், ஏன்னா வேறு வழி இல்லை, அவரால் அவர் எதற்குமே போராடவில்லை. திராவிட நாட்டிற்கு கூட தனி திராவிட நாட்டிற்கு கூட அவர் போராடியதாக அவசியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திரு ஈவே ராமசாமி எதற்குமே போராடியது கிடையாது. அவர் எடுத்து வைத்த எந்த கருத்துக்களுக்கும் அவர் போராடியது கிடையாது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழர்கள் கையாண்டது வந்து சத்தியாகிரக வழிமுறை. ஆனால் அந்த சத்தியாகிரக வழிமுறைகளை நான் எதிர்க்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி சென்றவர் திரு ஈவே ராமசாமி. அவர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கல. தமிழ்நாட்டில் கூட எந்த கோயிலையும் வந்து அவர் வந்து தாழ்த்தப்பட்ட இது பட்டியலின மக்கள் வந்து உள்ளே போகிறதுக்காக போராட்டம் நடத்தியிருக்காரு பதிலும் கிடையாது. எது போராட்டம் என்பது ஒரு வாழ்க்கையில் கிடையாது. ஆனால் 1957 அவர் தான் அரசியலமைப்பு சட்ட எரிப்பு போராட்டத்தை தீவிரமாக நடத்தினார். நாம் இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற வரைக்கும் இது போன்ற சட்டங்கள், அதாவது சாதியை பாதுகாக்கின்ற ஷரத்துகள் இருக்கின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் என்பது நம்ம மீது திணிக்க தான் செய்யும், நம்ம வந்து இந்த நாட்டை விட்டு பிரிஞ்சு போனால் மட்டும்தான் இது இந்த இழிவெல்லாம் நீங்கும், அதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தணும்னு சொல்லிட்டு 1957 மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கிறாரு. அதுவும் தனித்தமிழ்நாடு கேட்டு நடத்திய போராட்டங்களில் மிக முக்கியமான போராட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த கருத்து வந்து ஏதோ தமிழ்நாடு மட்டும் சார்ந்த கருத்து கிடையாது. இது இப்போ அன்றைக்கு இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் எல்லோருக்கும் சம உரிமை இருக்கிறது என்பது அது அளிக்கப்பட்டிருந்துச்சு. அதற்கு பிறகுதான் வந்து அதில் அதனாலுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, அதுவாரும் இருந்து கொண்டிருந்த இடஒதுக்கீடு முறைகளெல்லாம் வந்து தூக்கிப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஆயிடுச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது, அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் சென்றது. அப்பொழுதுலாம் அவங்க போராட்டம் நடத்தலை,
உச்சநீதிமன்றத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்டது பிறகு இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் அந்த பாதிப்பு இருந்தது. அழுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பொருட்படுத்தப்பட்ட மக்கள் யாருக்குமே இடஒதுக்கீடு என்பது இல்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பிறகுதான் அரசியல் சாசன சட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் இன்றைக்கு எழுந்திருக்கிறது என்று இந்தியா முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. இந்தியா முழுவதும் கூக்குரல்கள் இருந்தது. நம்ம வந்து அன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் படிச்சுட்டு இருந்ததுனால அவங்க வைத்த கருத்துக்கள், தமிழ்நாட்டு தலைவர்கள் மட்டும் சொன்ன கருத்துக்களை நம்ம கேட்டுக்கொண்டிருந்த காரணத்தினால இவர்கள் மட்டும்தான் போராட்டம் நடத்தினார்கள் என்ற கருத்தில் இருக்கிறோம். அப்படி கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது, இந்தியா முழுவதும் நடைபெற்றது. அப்படி நடைபெற்ற போராட்டத்தினுடைய வழியாகத்தான் முதல் சட்ட திருத்தம் வந்தது. அன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் திரு ஈவேரா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களும் போராடினாங்க, ஆட்சியில் இருந்தவர்களும் போராடினார்கள். ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, அன்றைக்கு ஆதரவாகத்தான் இருந்தார் திரு ஈவே ராமசாமி, அவரும் போராடினார். எனவே இதை வந்து நம்ம வந்து அவர் தனிப்பட்ட அவர் ஒரு பெரிய போராட்டமாகலாம் நம்ம பார்க்க முடியாது. அது வந்து அவருக்கு, அவரை சார்ந்தவர்கள் அவர்களை வந்து அவருடைய மெருகூட்டுவதற்காக, அவரை பெருமைப்படுத்துவதற்காக. இப்போ இதெல்லாம் சொல்கிறது இயற்கை தான். அது எங்கேயாவது அவங்க வந்து போராட்ட களத்தில் இறங்கி மிகப்பெரிய அளவு அதன் மூலமாக அந்த வெற்றியை நோக்கிய பயணத்தை போயிருக்கான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இந்தியா முழுவதும் ஒன்றை நடந்த ஒரு அந்த கூக்குரலுக்கு ஒருத்தர் மட்டுமே வந்து அதனுடைய இதை எடுத்துக்க சொல்ல முடியாது. நம்ம ஊரில் வந்து அவர் வந்து அந்த குரலை வைத்தார் என்பது உண்மைதான், அதை வந்து நம்ம மறுக்கலை நம்ம. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அரசியல் கட்சிகளும் அதை அன்றைக்கி செய்தாருங்களே, அவர் மட்டும் செய்யலையே, காங்கிரஸ் செஞ்சாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு இருந்து செய்தது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிஞ்சிருச்சு, திராவிட கழகத்துக்கு எதிர்ப்பாக தான் வாங்கினாங்க செஞ்சாங்க. அதே மாதிரி வந்து அன்றைக்கு இருந்த பொது உடைமை இயக்கங்கள், பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி எல்லாருமே போராட்டம் பண்ணாங்களே. போராட்டம் பண்ணால் அவங்க உழவர் உழைப்பாளர் கட்சி எல்லோரும் தான் போராட்டம் பண்ணாங்க. எல்லோரும் போராட்டம் பண்ணாங்க, எல்லோரும் குரல் எழுப்பினாங்க. இப்போ எல்லாருடைய குரல்களும் மறைக்கப்பட்டு ஒரு குரலை முன்னால் வைக்கிறீங்க, அவ்வளோதான். அதற்காக அவர் தான் அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் சிறப்புக்குரியவர்னு நம்ம சொல்ல முடியாது. எனவே அவர் செய்தார், ஆனால் அவருக்கு மட்டுமே, அவர் மட்டுமே செய்யவில்லை, எல்லோரும் இணைந்து செய்த ஒன்று. எனவே அவர் மட்டுமே அந்த எல்லா விதமான புகழுக்கும் தகுதிக்கும் அடிப்படையாக ஒரே ஒருத்தர் இருப்பார்னு சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. 1938 அப்புறம் பெரியார் திராவிட நாடு கோரிக்கையை வலிமையாக முன்வைச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் 1908 தனியாந்திரா கோரிக்கை அங்கே பேசப்பட்டுக்கிட்டு வருது. பனகல அரசர், கட்டமஞ்சலம் ராமலிங்க ரெட்டி போன்றவர்கள் தனியாந்திரா கோரிக்கையை வலிமையாக எடுத்துரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துரைச்சிட்டு இருக்கும்போது இந்த கட்டத்தில் திராவிட நாடுன்ற கோரிக்கையை ஏன் பெரியார் பேசுகிறார்? தெலுங்கர்களுடைய இது வந்து 1908 நீங்கள் சொன்னப்பில் அதை ஆரம்பிச்சிட்டாங்க. குண்டூரில் தான் தெலுங்கர்கள் இளைஞர்கள் சங்கம்னு ஒன்று போட்டு தெலுங்கு நாடு தெலுங்கர்களுக்கைன்னு அவங்க வந்து 1908 ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு தெலுங்கு மாநாடுகள் வந்து விஜயநகரம் 1915-17 எல்லாம் நடத்துனாங்க, 13 நடத்துனாங்க. அதில் கூட திரு பனகல் அரசெல்லாம் கூட கலந்துட்டு இருந்தார். ஆனால் அதற்கு முன்பு அப்போவே ஏறக்குறைய திரு ஈவே ராமசாமி அவர்களுக்கு வந்து ஏறக்குறைய 40 மேலே தான் இப்போ இருந்தாலும் கூட அவர் அரசியலுக்கு வரவில்லை. அவர் அரசியலுக்கு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா 1918 தான் அரசியலுக்கு வர்றார். அதற்கு முன்பு அரசியல் கிடையாது. அவரே வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட அந்த சங்கம் இருக்க, அதாவது பார்ப்பனர் அல்லாத அந்த சங்கத்திற்கு, சென்னை மாகாண பார்ப்பனர் அல்லாத சங்கத்திற்கு மாற்றாக காங்கிரஸில் வந்து ஒரு இயக்கத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திரு வரதராஜ் நாயக் போன்றவர்கள்லாம் வந்து இவரை போன்றவர்களை அழைத்து வந்து அப்போ தான் இது பண்ணுறாங்க. எனவே அந்த திரு ஈவே ராமசாமியை பொறுத்தவரை 1918 முன்பு எந்த விதமான அரசியல் இதுவே கிடையாது அவருக்கு. 1918 1925 வரைக்கும் காங்கிரஸில் தான் அவர் இருந்தார். அவர் அவருடைய சொந்த கருத்து எதையுமே அவர் செயல்படுத்தலை. இன்னும் சொல்லப்போனால் தீவிரமாக அவர் வந்து மகாத்மா காந்தி அவர்களுடைய ஒரு தொண்டனாக தான் இருந்தார். அவர் இந்த இது தென்னமரம் வெட்டினார்னு சொல்கிறதெல்லாம் கூட மகாத்மா காந்தியினுடைய கல்லுக்கு எதிரான அந்த போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் தான் அது. இவராக சொந்தமாக செய்யலை எதுவும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இந்திய வந்து இவர் தான் வந்து இது பண்ணார். இந்தியா என்ன, காந்தியினுடைய நிர்மாண திட்டத்தில் இந்தியை வந்து இந்தியா முழுவதும் கொண்டு செல்வது ஒரு திட்டம்.
அதை செயல்படுத்தி வருவார். ஈரோட்டில் வந்து பள்ளிக்கூடம்லாம் ஆரம்பித்தார். நிறைய ஆசிரியர்களை வந்து இந்திய ஆசிரியர்களை தோற்றுவிக்கிறது அவர் தான் காரணம். எனவே 1918 முன்பு திரு ஈவே ராமசாமி அவருடைய, ஆனால் திரு ஈவே ராமசாமியுடைய அந்த போக்கையும் சிந்தனையும் பார்த்தோம்னா 18 சேர்ந்த பிறகு காங்கிரஸில் அவர் இருந்தவர்கள் யாரோடலாம் இணைந்து செயல்பட்டார்களோ பார்த்தீங்கன்னா தெலுங்கு அந்த இனத்தலைவர்களோடு தான் வந்து அவர் வந்து இணைந்து செயல்பட்டிருக்கார் 1918 பிறகு. எனவே 18 முன்பான அந்த செயல்களுக்கு அரசியலில் இல்லாத திரு ஈவே ராமசாமியை நம்ம வந்து காரணமாக்க முடியாது. அந்த 1908 அவருக்கு தெரியும் தனியாந்திர கோரிக்கை வைக்கப்பட்டுக்கிட்டு வருதுன்னு தெரியும். வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு தமிழருக்கேண்டு அவர் பேசினதுக்கப்புறம் திரும்ப திராவிட நாடுன்னு எடுத்துகிட்டு போகும்போது அங்கே வந்து தெரிஞ்சே அவர் வந்து அந்த கோரிக்கையை வைக்கிற மாதிரி தெரியுதுல. அவங்க ஆந்திரா நான் தனி ஆந்திரா கேட்கும்போதே இவர் இங்கே திராவிட நாடு கேட்குறாருன்ற கேள்வி வருதுல. இல்லை உண்மைதான், அவர் வந்து 1918 அவருக்கு தெரியாது, அரசியல் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு இது பலதான் எழுதுகிறாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் எழுதுகிறாங்களே தவிர நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரு மகாத்மா காந்தியடிகள் இருக்காங்களா, அவர் வந்து அவருடைய சுயசரிதை வந்து அப்பயே வந்துடுச்சு. அது அதில் வந்து பல உண்மைகளை அவர் வந்து இளம் குழந்தை பருவத்தில் பள்ளி பருவத்தில் நடந்த உண்மைகள்னு சொல்லி சிலதை எழுதுவார். இவர் வந்து தன்னால் உருவாக்கப்பட்ட கருத்துக்களை உண்மைகளாக எழுதியிருப்பார். ரொம்ப பேர் சொல்லுவாங்க அவர் வந்து ஆற்றங்கரையும் போனார், தான் தோண்டித்தனமாகலாம் தெரிந்து கொண்டார், அவரே ஒத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவரை பற்றிய ஒரு உருவகம் ஏற்படுத்துவதற்காக அவர் எழுதுனது தான் தோணுது. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அது 1918 வரை அவருக்கு அரசியலுக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவர் இருந்தார். ஆனால் உறுதியாக அதற்கு பின்பு அவருடைய ஈடுபாடுகள் காரணமாக தெலுங்கு நாடு தெலுங்கர்களுக்கே என்று சொன்னதும், அதேபோல் தெலுங்கர்கள் சென்னையை கேட்டதும், தெலுங்கர்கள் சித்தூர் பகுதியை கேட்டதும், இதெல்லாம் வந்து அவருக்கு நல்லா தெரிஞ்சது தான். அப்படி தெரிந்த பிறகும் கூட அன்றைக்கு தமிழர்கள், குறிப்பாக சொல்லப்போனோம்னா திரு பொன் முத்துராமலிங்க தேவர், அதேபோல் அன்றைக்கு காங்கிரஸில் தலைவராக இருந்த திரு நாடிமுத்து பிள்ளை, அதேபோல் திரு அன்றைக்கு முதலியார் அவர் வந்து காங்கிரஸினுடைய அன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர், அவர்கள் அத்துணை பேரும் வந்து மிகப்பெரிய அளவில் இதை எதிர்த்தாங்க. அவங்க என்ன சொல்லப்போனால் வந்து நீங்கள் வந்து அன்றைக்கு 1938 நேதாஜிக்கு வந்து தேர்தல் நிற்கிறாரு, காந்தியடிகள் வந்து பட்டாபி அந்த இவரை நிறுத்துறாரு, சீதாராமையர் வந்து அவர் வந்து தலைவருக்கு நிறுத்துறாரு. நேதாஜி வந்து தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய தலைவராக அன்றைக்கு இல்லை. அந்த சூழ்நிலையும் கூட தமிழ்நாட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த தமிழர்கள்லாம் வந்து ஒன்றாக இணைந்து அவரை எதிர்த்து அங்கே போராடினாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பட்டாபி சீதாராமையர் தெலுங்கு நாடு தெலுங்குகளுக்கு என்றும் தெலுங்கு பகுதிகளை அங்கே இணைக்க வேண்டும் என்றும், சித்தூர் குறிப்பாக சித்தூர் சென்னை போன்றவங்க இணைக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வந்த காரணத்தினால தான் தமிழர்கள் அன்றைக்கு எதிர்த்தாங்க. எனவே அன்றைக்கு காங்கிரஸிலிருந்து விலகி இருந்தாலும் கூட இந்த அரசியல்களை உற்று பார்த்து வந்த திரு ஈவேரா அவர்களுக்கு தெரியாமல் இருந்ததுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் கூட அவர் ஏன் இதை செய்தார் என்றால் இது ஒரு வகையில் திட்டம் போட்டு அவர் குழப்புவதற்காக செய்தது. தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று தமிழர்கள் போராடும் போது, திராவிட நாடு திராவிடருக்கே என்று சொல்லும்போது, அந்த தனித்தமிழ்நாடு போராட்டத்தை நடத்தியவர்களை கொச்சைப்படுத்தும் போது அப்போ அது வீரியம் இழக்கிறது. அப்படி வீரியம் இழக்கும் போது அங்கே தெலுங்கு பகுதியில் இருந்து கொண்டு தெலுங்கு நாடு தெலுங்கர்களுக்கே தமிழ்நாட்டினுடைய பகுதிகளெல்லாம் தெலுங்கில் தெலுங்கு மாநிலத்தில் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அது ஆதரவு. இது வீரியத்தை, ஒரு போராட்டத்தினுடைய வீரியத்தை குறைப்பதன் மூலமாக இன்னொரு போராட்டத்தை மறைமுகமாக அவர் வலுவூட்டுவதற்கான முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டார். அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். நம்ம திராவிட நாடு திராவிட தமிழ்நாடு தமிழர்களுக்கும் சொல்லும்போது அவரை கொச்சைப்படுத்தி திராவிட நாடு திராவிடருக்கே என்று சொல்லி இல்லாத ஒரு கருத்தியலை கொண்டு வந்து தமிழர் என்று சொன்னால் பார்ப்பனர் வரமாட்டார் என்று சொல்லி, திராவிடம் என்று சொன்னால் இப்போ தமிழர் என்று சொன்னால் பார்ப்பனர் வந்து விடுவார்கள், திராவிடம் என்று சொன்னால் பார்ப்பனர்கள் வரமாட்டார்கள் என்று கூறி குழப்பி அதன் மூலமாக ஒரு தனித்தமிழ்நாடு போராட்டத்தை வீரியம் விளக்கம் செய்தார். வீரியம் விளக்கம் செய்ததன் காரணமாக என்ன ஆயிற்று, மறைமுகமாக தெலுங்கு நாடு கேட்டு போராடியவர்களுக்கு அவர் வலுவூட்டினார். இதைத்தான் அவர் தொடர்ந்து செஞ்சார். அதை உறுதிப்படுத்துவது போல எப்பொழுதுனா 1954 வந்து
சித்தூரை வந்து தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்ற போராட்டம் நடைபெற்ற போது அவர் அப்போ சொல்கிறார், சித்தூர் பகுதி ஏறக்குறைய 1911 தனியாக பிரிக்கப்பட்டு அது வந்து சித்தூர் என்பது தெலுங்கர்களுக்கு என்று ஆகிவிட்ட நோன்ஸ் நூலையில் இப்போ நீங்கள் போராடுவதை தவறு என்று சொல்கிறார். இப்போ அவரும் மறைமுகமாக தமிழ் தமிழ்நாடு அல்லது தமிழ் பகுதிகளை தமிழ்நாட்டோடு இணைக்கக்கூடிய அந்த போராட்டங்களை வலுவிழக்கக்கூடிய செயலில் தான் அவர் தொடர்ந்து ஈடுபட்டார். அதற்கு வந்து ஒரு மூளை செலவு செய்யக்கூடிய வகையில் தான் இந்த திராவிடத்தை அவர் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தார். தங்களுடைய நூலான தமிழ்நாடு தமிழர்க்கே அப்படிங்கிற நூலில் சென்னை மாகாண மொழியும் ஜாதிய நிலையும் அப்படின்னு ஒரு பகுதி படிச்சிருந்தேன். அதில் வாசிக்கும்போது என்னென்னா, சில ஜாதிகள் வந்து இங்கே தெலுங்கு ஜாதிகள்னு சொல்லி வரிசைப்படுத்தியிருந்தீங்க. ஆனால் வந்து தென்னிந்திய குளங்களும் குடிகளும் அப்படிங்கிற நூல்கள் எட்கர் தர்சனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆரிஜினல் இன்கேபிட்டர்ஸ் ஆஃப் பாரத் பர்ஷா அப்படிங்கிற நூலில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேளம்மா அப்படிங்கிற ஜாதி வந்து தமிழ் ஜாதி என வேளாளர்லேருந்து பிரிஞ்சு போன ஒரு உட்பிரிவு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை கோட் பண்ணிடுறாங்க. அந்த வேளம்மா வந்து தங்களுடைய நூலில் வந்து அது என்னென்னா அவங்க தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதியிருந்தீங்க. சில வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சோழ பேரரசு காலத்தில் வந்து சோழ பேரரசு வந்து கலிங்கம் வரைக்கும் பரவி இருந்த நேரத்தில் இங்கே டெல்டாவிலிருந்து தமிழர்களை வந்து சோழ பேரரசு ஆட்சி காலத்தில் நிர்வாகத்துக்காக வந்து ஆந்திரா தெலுங்கானா அந்த கலிங்கம் பகுதியில் வந்து சோழ பேரரசு நிறுவிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் அந்த வரலாற்று ஆய்வுகள் சொல்கிறது உங்கள் புத்தகத்தில் உள்ள அந்த வேளம்மாங்கிறது தெலுங்கு ஜாதி அப்படிங்கிறது கொஞ்சம் முரணாக இருக்குது. அதனால் இது வேளம்மா என்பது தெலுங்கு ஜி தான் என்பதை வந்து நம்ம இதிலேயே பார்க்கலாம். நீங்கள் நான் அந்த தங்ஸ்டன் அவர்கள் எழுதிய தென்னிந்திய குடிகளும் குளங்களும் என்ற அந்த நூல்லையே அவர் அதைத்தான் குறிப்பிட்றாங்க. வேளம்மாங்கிறது அந்த நூலில் மட்டும் இல்லை, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் மேலோட்டமாக பார்த்தாலே கூட வேளம்மாங்கிறது தெலுங்கு ஜாதியை தான் சார்ந்திருக்கணும். பல இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஜாதிகள் கூட திரு கால்டுவெல் மாதிரி பல ஜாதிகள் வந்து வெளி மாநிலத்திலிருந்து வந்ததுன்னு ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் பொதுப்படையாக வேளம்மா என்பவர்கள் தெலுங்கு ஜாதியை சார்ந்தவர்கள் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவர்களும் தெலுங்கை தான் வந்து தாய்மொழியாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தெலுங்கு அந்த ஜாதியிலேயே பார்ப்பனர்களுக்கு இன்னும் மேலாக இருக்கக்கூடியவர்களாக எல்லா சமய சடங்குகளையும் பின்பற்றி அந்த ஒழுங்குமுறையோடு ஒரு மத ஒழுங்குமுறையோடு வாழக்கூடியவர்களாக தான் வந்து வேளம்மாக்கள் காட்டப்படுகிறார்கள். தெலுங்கு ஜாதியிலே ஒரு உயர்ந்த நிலையில் இருந்ததாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து அது ஆராய்ச்சி அந்த எந்த வகையில் அந்த அவருடைய பார்வை இருந்தது என்பதை பார்த்தால் தான் சொல்ல முடியும். ஆனால் பொதுப்படையாக வந்து வேளம்மாங்கிறது தெலுங்கு பொதுப்படையாக வந்து வேளம்மாங்கிறது தெலுங்கு. அந்த நூலில் வந்து அவங்க அந்த ஆரிஜினல் ஆஃப் இன்கேபிட்டன்ஸ் அப்படிங்கிற நூல்லையும் சரி எட்கர் தர்சனும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா, வேளாளரோட சினானிம்ஸ் தான் அந்த வேளம்மா அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து சோழ பேரரசு காலத்தில் அங்கே போய் செட்டில் ஆனதுனால தங்கள் சொந்த தாய்மொழியான தமிழை மறந்து தெலுங்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் வந்து இவங்களை தெலுங்கர்கள் கிடையாது, இவங்க வந்து அந்த தமிழ் ஜாதியோட சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதனால் இந்த கொஸ்டின் அவங்களுக்கு எழுது. இல்லை ஒருவேளை நீங்கள் சொல்வதில் இப்போ இருக்கக்கூடிய வேளம்மாக்கள் எங்களுடைய தாய்மொழி தமிழ் தான், நாங்கள் வந்து உண்மையிலேயே தமிழர்கள் தான் என்று அவர்கள் சொன்னால், தமிழ் ஜாதிகளோட யாரெல்லாம் தன்னை தமிழன் என்று வெளிப்படையாக அறிவித்து தமிழை தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டு இணைகிறார்களோ அவர்கள் நம்ம வரவேற்கலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா நம்ம தமிழர்களுடைய இனத்தை பெருக்குவது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த வகையில் யாராவது தாங்களே வந்து தமிழர்கள் என்று ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தாய்மொழி தமிழ் தான், நாங்கள் தமிழர்களாகத்தான் இருந்தோம், நாங்கள் வந்து கால சூழ்நிலைகளில் மாறிவிட்டோம், இப்பொழுது உணர்கிறோம் நாங்கள் தமிழர்களாக மாறிவிட்டோம் என்று சொல்லும்போது நம்ம வந்து, ஆனால் அவர்கள் கூறவில்லை, ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய பார்வையில் இருந்து பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள். எனவே தான் இப்போ வந்து பார்ப்பனர்கள் இருக்காங்க. இப்போ பார்ப்பனர்கள் வந்து பாதிப்பது தமிழ் பார்ப்பனர்களே இருக்காங்க, தாய்மொழி தமிழ் தான். நம்ம அவங்க எங்கே வேறுபடுறாங்கன்னா, தாய்மொழி தமிழ் தான், அவங்களுக்கு தமிழை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய ஆள் மனதில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சமஸ்கிருதம் தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறாங்க. இப்போ சமஸ்கிருதம் உயர்ந்தது என்று நினைத்து கொண்டு தமிழை வந்து தாய்மொழியாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தமிழர்கள் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க தெலுங்கை தாய்மொழியாக வச்சுக்கிட்டு தெலுங்கை தான் உயர்ந்ததுன்னு சொல்லி அப்படி செய்து கொண்டிருக்கும்போது அவர்களை நாம் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தான் நம்ம வந்து பார்த்து முடிவு செய்ய முடியும். கடந்த காலங்களை உணர்ந்து அவர்கள் மாற்றத்தை காணும்போது அந்த மாற்றத்துக்கு தக்கவாறு நம்ம முடிவு எடுக்கணும். தன்னோட தாய்மொழியை மறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க தமிழர் அல்ல, அவங்க வந்து தெலுங்கர்கள் கன்னடர்கள் அப்படிங்கிறது ஒதுக்கி வைக்கிறது சரியாக இருக்குமா? முடியாது. அதுதான் வந்து
இந்த தேசிய இனம் தெலுங்கர் போராட்டம் நீதி கட்சி அப்படிங்கிற தலைப்பில் அப்படி என்ன அவங்க இடஒதுக்கீட்டில் வந்து செஞ்சிட்டாங்க? இடஒதுக்கீடு இப்போ திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களும் சரி, அது தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்து சாதியை வைத்து தான் தமிழர்கள் அடையாளம் காண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து திராவிடவாதிகள் கிட்ட இருந்து வைக்கப்படுது. தமிழர்களை வெளியேற்ற தமிழர்களை வெளியேற்றப்பட வேண்டும் தெலுங்கு பகுதிகளில் நடந்ததுதான் தெலுங்கு